This video is sponsored by VG Roshan Jain. துல்லியமான ஜாதக பலன்கள், பெயரியல் எண் கணிதம் மற்றும் வாஸ்து. வி4ஈ மீடியா நேயர்களை வணக்கம். நான் தான் உங்கள் ரியாஸ் கேமத் பேசுகிறேன். சினிமாவும் நானும் இன்னைக்கு எபிசோடில் மறுபடியும் தியேட்டர் பற்றி தான் பேச போகிறேன். ஏற்கனவே போன வாரம் வந்து அந்த தீபாவளிக்கு வெளியான படங்களை ஓடிடியிலையோ மற்றும் தியேட்டரில் வெளியான படங்களை பற்றி சொல்லியிருந்தேன். இப்போது அதோடைய தொடர்ச்சியாக தான் அது சம்மந்தப்பட்டது தான் இப்போ நான் பேச போகிறேன். இன்றைக்கி காலையில் பேப்பர் பார்த்தேன்னு அது சோகமான செய்தி என்று நினைக்கிறதா இல்லை எப்படி எடுத்துக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனால் உண்மையில் எனக்கு ரொம்ப கொஞ்சம் ஒரு ஷேக் கொடுத்த ஒரு விஷயம் படிக்கிறேன் பாருங்கள். ஒவ்வொரு காட்சிக்கும் தலா 10 பேர் மட்டுமே வருகை. மீண்டும் மூட தயாராகும் சினிமா தியேட்டர்கள். எதிர்பார்த்த கூட்டம் வராததால் தமிழகத்தில் திறக்கப்பட்ட தியேட்டர்கள் மீண்டும் மூடுவதற்கு தயாராகி வருகின்றன. தமிழகத்தில் கடந்த நவம்பர் 10ஆம் தேதி முதல் தியேட்டர்கள் திறக்கப்பட்டன. தமிழகம் முழுவதும் 1112 தியேட்டர்கள் உள்ளன. இவற்றில் 300 தியேட்டர்கள் மட்டுமே திறக்கப்பட்டன. புதிய படங்கள் ரிலீஸ் ஆகாததாலும் கூட்டம் வராது என்பதாலும் மற்ற தியேட்டர்கள் திறக்கப்படவில்லை. இதற்கிடையே தியேட்டரில் படம் வெளியிட வசூலிக்கப்படும் விபிஎஃப் கட்டணத்தை தியேட்டர் அதிபர்களே கட்ட வேண்டும் என தயாரிப்பாளர்கள் கூறினர். தியேட்டர் அதிபர்கள் இதை ஏற்க மறுத்தனர். இதனாலும் புதிய படங்களை திரைக்கு வரவில்லை. இந்த நிலையில் நவம்பர் மாதம் வரை விபிஎஃப் கட்டணத்தை வசூலிக்க மாட்டோம் என கியூப் டிஜிட்டல் நிறுவனம் அறிவித்தது. இதனால் தீபாவளிக்கு பிஸ்கோத், மாரிஜுவானா, இரண்டாம் குத்து போன்ற படங்கள் திரைக்கு வந்தன. புதிய படங்கள் திரைக்கு வந்ததால் மேலும் 300 தியேட்டர்கள் தமிழகத்தில் திறக்கப்பட்டன. மொத்தம் 600 தியேட்டர்கள் திறக்கப்பட்டும் கொரோனா பீதியால் மக்கள் தியேட்டருக்கு வரவில்லை. இதனால் ஒவ்வொரு காட்சியிலும் சினிமா தியேட்டர்களுக்கு தலா 10 பேர், 15 பேர் மட்டுமே வந்தனர். இதனால் சில தியேட்டர்கள் பல படக்காட்சியை ரத்து செய்துவிட்டன. இது பற்றி தியேட்டர் அதிபர்கள் தரப்பில் கூறும்போது தியேட்டர்களுக்கு மின்கட்டணமே 30,000 முதல் 1 லட்சம் வரை வருகிறது. இது மட்டுமின்றி பராமரிப்பு செலவுகள் பெரிய அளவில் எங்களை பாதிக்கிறது. சொத்து வரியும் கட்ட வேண்டும். இதையெல்லாம் தாண்டி படம் பார்க்க கூட்டம் வர வேண்டும். இதனால் மீண்டும் தியேட்டர்களை மூட யோசித்து வருகிறோம் என்றனர். இப்படி ஒரு செய்தி இன்னைக்கு ஒரு பேப்பரில் போட்டு ஒரு மவுண்ட் ரோட்லியில் ஒரு காம்ப்ளெக்ஸ் தியேட்டருடைய ஃபோட்டோ போட்டிருக்காங்க. பார்த்தோன்னே உண்மையிலே எனக்கு வந்து ரொம்ப ஒரு கவலையாக வருத்தமாக இருக்குது எனக்கு. ஏன்னா நான் கூட சமீபத்தில் சில தியேட்டருக்கு போயிருந்தேன், படம் பார்த்தேன். ஒரு மல்டிப்ளெக்ஸில் இப்போ நேற்றுக்கு வந்து 2 நாள் முன்னாடி ஒரு படம் பார்த்தேன், தட்டுறோம் தூக்குறோம்னு ஒரு படம். படம் நல்லா இருக்குது. ஆனால் என்னோட சேர்த்து மொத்தமே ஒரு 20 பேர் தான் இருந்திருப்போம் அந்த தியேட்டரில். அந்த தியேட்டரோட கெப்பாசிட்டி ஒரு 260 சம்திங், 260 180 சம்திங், ஐ எம் நாட் ஷுவர். அந்த தியேட்டரில் 20 பேர் தான் இருக்கும் மொத்தத்தில் படம் பார்த்துருக்கோம். படம் நல்லாயிருக்கு, ஆனால் கூட்டம் இல்லை. வந்திருக்கிறவங்க பார்த்திங்கன்னா எல்லாமே யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான், ஃபேமிலி ஆடியன்ஸ் யாரும் கிடையாது. அதுக்கு முன்னாடி இன்னொரு தியேட்டரில் போயிட்டு ஒரு சின்ன தியேட்டரில் ஒரு படம் பார்த்தேன். அதுக்கு ஒரு 50% ஆடியன்ஸ் இருந்தாங்க. அதுக்கு காரணம் அந்த தியேட்டரில் அந்த ஷோவில் அந்த போடுற அந்த டீசர்னு கூட சொல்கிறாங்க. அது உண்மை எதுன்றது நமக்கு தெரியாது. இதே போல் நான் வந்து 25 வருஷத்துக்கு முன்னாடி புதுசாக ரிலீஸ் ஆகி தியேட்டரில் பார்த்த படம் துல்வாலே துல்ஹனியா லே ஜாயங்க. அது மெலடி தியேட்டரில் ரிலீஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் வந்து ஒரு வாரம் கழித்து காசி தியேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க. அந்த படத்தை பார்த்திங்கன்னா மெலடி தியேட்டர் ஓனர் அப்பாஸ் பாய் என்றவர் தான் அந்த படத்தை வந்து தமிழ்நாடு கேரளா ரிலீஸ் பண்ணார். அப்போ காசி தியேட்டரை வந்து ஃபிக்ஸட் ஹையருக்கு எடுத்து போட்டாங்க. அன்றைய விலை வந்து அதுக்கு 5 லட்சம் ரூபா. அதுக்கு வந்து போஸ்டருக்கு கூட ஸ்டில்ஸ் கொடுக்கல, ஒன்றுமே கொடுக்கல. நம்ப மாட்டீங்க, காசி தியேட்டருக்காரங்க வந்து வெறும் வந்து படத்தோட டைட்டில் ஃப்ளோரசன்ட் கலர் 2 ஷீட் போஸ்டர் மட்டுமே போட்டு 15 வாரம் அங்கே வந்து படம் நல்லா போச்சு. 100 டேஸ் கொண்டாடின படம், அதில் வந்து 12 வாரம் கிட்ட ஹவுஸ்ஃபுல்லாக போன படம் தில்வாலே துல்ஹனியா பேஜாதீங்க. இப்படி ஒன்று அந்த படம் நான் தியேட்டரில் பார்த்து ரசித்தது பல தடவை அந்த காலத்தில். அதுக்கப்புறம் ஷிஃப்டிங்கிற கலாச்சாரம் போயிடுச்சு, அந்த படம் ஷிஃப்டிங்கில் வரல, பார்க்க முடியல. இன்றைக்கும் 25 வருஷமாக பாம்பே மராட்டா மந்திரில் ஓடிட்டுருக்குன்றது வேறு விஷயம். ஆனால் மற்ற மாநிலங்களையோ மற்ற நாட்டிலே வந்து அந்த படம் ரிலீஸ் ஆகலை. என்னோட வீட்டில் என் பசங்க ஸ்ட்ரெயிட்டாக அந்த படம் வந்து டிவியில் மட்டும்தான் பார்த்துருக்காங்க. அவங்களுக்கு அது பெரிய திரையில் காட்டணும்னு ஆசைப்பட்டு நான் எங்கள் பசங்களை கூட்டிகிட்டு
அந்த மல்டிப்ளெக்ஸில் ஓடிட்டுருக்க அந்த தேட்டரில் போய் தில்வாலே துல்ஹன் தேனேஜா இங்கே படம் பார்த்தோம் தியேட்டரில். அந்த படத்துக்கு ஒரு 50% ஆடியன்ஸ் இருந்தாங்க அந்த படத்துக்கு. அதாவது ஏற்கனவே பெரிய ஹிட்டான படம், பல தடவை டிவியில் போடப்பட்ட படம், ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்கிற அந்த படம் தியேட்டரில் போட்டு அந்த படத்துக்கு ஒரு 50 பேர் ஆடியன்ஸ், அதை வந்து 320 சீட்ஸ் கெப்பாசிட்டி உள்ள தியேட்டரு, 50 பேர் ஆடியன்ஸ் இருந்தாங்க. உண்மையிலேயே அதுவே ஒரு நல்ல விஷயம். அது வந்து யஷ்ராஜ் ஃபிலிம்ஸு இந்த படம் தவிர அவங்களதே வேறு ப்ரொடக்ஷன்ஸ் ஆனால் தில் தோ பாகல், அப்புறம் வீர் ஜரா, இப்படி சில படங்கள் அதே மாதிரி இப்போ ஆல் ஓவர் இந்தியாவில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த படங்கள் ஓரளவுக்கு போயிட்டுருக்கு. இது என்ன இது இந்த விஷயத்தை எக்ஸாம்பிளாக ஏன் சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ரொம்ப லாக்டவுனுக்கு அப்புறம் நீங்கள் தேட்டரை திறக்கும்போது திருப்பி ஏற்கனவே மூடுறதுக்கு முன்னாடி ஓட்டிட்டு இந்த படங்களை போட்டு ஆடியன்ஸ் வரலன்னு சொல்கிறதுல அது அர்த்தம் கிடையாது பார்த்தீங்களா. உதாரணத்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் போட்டது தாராள பிரபு, அப்புறம் வந்து கண்ணம் கண்ணம் கொலை எடுத்தார், இந்த படம் இதை வந்து படங்கள் வந்து ரிலீஸ்க்கு தேட்டர் லாக்டவுனுக்கு முன்னாடி வந்து நல்லா ஹிட்டான படம் ஓடிட்டு இருந்த படங்கள். அதே சமயத்தில் அந்த லாக்டவுன் பீரியடில் இந்த படங்கள் தான் திருப்பி திருப்பி பல தடவை பார்த்துருங்க. மறுபடியும் அதே படத்தை வந்து நீங்கள் தேட்டரில் பார்க்க சொன்னால் பார்க்கறதுக்கு வரமாட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பழைய படங்களை வந்து அதிகமாக பெருசாக வரல. இந்த சமயத்தில் நீங்கள் வந்து ஆடியன்ஸை புல் பண்ணோன்னா யங்ஸ்டர்ஸ் தான் இன்றைக்கி வந்து சினிமாவோட டார்கெட்டு. அதாவது 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் வந்து சப்ஜெக்ட் பண்ணும்போதே ஸ்டோரி டிஸ்கஷன் டைமில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த சீன் வைப்பா, இது வந்து நூன் ஷோவுக்கு மேட் நீங்கள் லேடிஸ் ஆடியன்ஸ் வருவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த சீன் வச்சா நல்லாயிருக்கும், இதுக்கு வந்து ஃபேமிலி ஆடியன்ஸ் வருவாங்க சொல்லுவாங்க. அந்த காலகட்டங்கள் டிஸ்கஷனில் இருக்கும்போதே நடக்கும் அந்த மாதிரி ஆடியன்ஸ் அப்போ வந்துட்டு இருந்தது தியேட்டருக்கு, அது வேறு விஷயம். இப்போ அதெல்லாம் போச்சு. இப்போ வந்து என்றைக்கு டிவியில் சீரியல்கள்ன்ற ஒரு விஷயம் ஆரம்பித்ததோ அன்றைக்கி அந்த லேடிஸ் ஆடியன்ஸ்ன்ற விஷயங்கள் குறைஞ்சி போச்சு. இன்றைக்கி தியேட்டருக்கு ஆடியன்ஸ்னு சொன்னாலே மெயின் ஆடியன்ஸ் வந்து யங்ஸ்டர்ஸ் மட்டும்தான். படம் நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் மெதுவாக பார்க்குறோம் அப்படின்றது ஃபேமிலி ஆடியன்ஸு. இப்படி தாங்க இன்றைக்கி ரெண்டு தரம் தான் இன்றைக்கி படம், வேறு யாருமே கிடையாது. யங்ஸ்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கேட்சியாக இருக்கிற படம், அவங்களுக்கு பிடிக்கிற படம் போடணும். அதே மாதிரி இந்த மாதிரி சூழ்நிலையில் என்னுடைய கருத்து நான் ஏற்கனவே பல தடவை பதிவு பண்ணது தான் திருப்பி மறுபடியும் சொல்கிறேன். அதாவது இன்றைக்கி ஒரு சூப்பர் ஸ்டார் படம் நீங்கள் வந்து அவரோட ஃபேன்ஸை இழுக்கணும் அப்படின்னாக்கா இப்போ ஒன்ற படம் இப்போ சமீபத்தில் ரிலீஸ் ஆன தர்பாரோ இந்த மாதிரி படம் போடக்கூடாது. போட்டு ரொம்ப நாளான படங்கள் பார்த்திங்கன்னா எந்த தேட்டர்லேயும் ஒரு புது படம் ரிலீஸ் ஆகிட்டு ஹோல்ட் ஓவர் கொஞ்சம் உடனே போடுற ரீப்ளேஸ்மெண்ட் பார்த்திங்கன்னா பாஷா, இன்றைக்கி வந்து கல்ட்டு. அந்த மாதிரி கல்ட்டு கிளாசிக் உள்ள படங்கள் ரொம்ப இடைவெளி விட்ட படங்களை பெரிய தேட்டரில் போட்டிங்கன்னா அந்த படத்தை ரசிக்கிறதுக்கு ஆடியன்ஸ் வருவான். உதாரணத்துக்கு இப்போ தலைவர் சொன்னாக்கா இப்போ வந்து தனிக்காட்டராஜா ஒரு 3 முகம் இந்த மாதிரி படங்கள் தயாரான நிலையில் இருக்குது. அந்த படங்களை அந்த தயாரிப்பாளர்களை அந்த விமர்சகர்களை சந்தித்து அந்த படங்களை வாங்கி போடுங்க, நிச்சயமாக அந்த ஃபேன்ஸுக்கு வராங்க. இப்போ கமல் சார் படம்னா நீங்கள் கடைசியாக ரிலீஸ் ஆன படத்தை நீங்கள் போடக்கூடாது. அதாவது என்றைக்குமே எவர் கிரீனாக இருக்கிற படங்கள் கல்யாண ராமன், அப்புறம் அந்த அபூர்வ சகோதரர்கள், மைக்கேல் மதன காமராஜன், இந்த மாதிரி படங்களை வாங்கி போடுங்க. தளபதி படம் எடுத்துட்டிங்கனாக்கா வந்து துப்பாக்கி, காதலுக்கு மரியாதை, இந்த மாதிரி படங்கள் போடுங்க. இதை வந்து ரொம்ப நாளாகி போச்சு அவங்களை பார்த்து டிவியில் போன்றது வந்து எல்லோரும் உட்காந்து அதே டைமில் எல்லா பேரும் அதை பார்த்துருப்பாங்கன்றது நீங்கள் சொல்ல முடியாது. ஆனால் தியேட்டருக்குன்னு போட்டிங்கன்னா தேட்டருக்கு வந்து அந்த டைமில் அது டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் ஆடியன்ஸ் பார்க்குறது வந்து அந்த வேறு ரசனை தான். அதனால் அந்த மாதிரி படங்கள் போடுங்க. அஜித் சார் படம் எடுத்துட்டிங்கனாக்கா அந்த காலத்து படங்களான அமர்கலம், அட்டகாசம், இந்த மாதிரி படங்களை போடுங்க, காதல் கோட்டை போடுங்க, வான்மதியை போடுங்க, இந்த மாதிரி படங்கள் பார்க்குறதுக்கு நிச்சயமாக ஆடியன்ஸ் வருவாங்க. சூர்யா சார் படம் எடுத்திங்கனாக்கா ஒரு கஜினி போடுங்க, ஒரு காக்க போடுங்க, இந்த மாதிரி படங்கள் போடுங்க. ஒவ்வொரு ஸ்டார் தான் அந்த பீரியடில் எது ஹிட்டான படங்கள் அந்த மாதிரி படங்கள் எடுத்து போடுங்க. அதே மாதிரி இன்னொரு சஜஷனு, அது இப்போ நமக்குள்ள குடும்பத்தில் நடந்துட்டுருக்கிற பிரச்சனையை மறந்து நமக்குள்ளே சுமூகமாக, அதாவது காலையில் அடிச்சுப்போங்க சாயங்காலம் சேர்ந்துப்பாங்கன்ற மாதிரி, அதாவது எது எந்த சூழ்நிலையில் நடந்திருந்தாலும் நீங்கள் அதெல்லாம் பெரிய மனுஷங்க பெரிய மனசோட மறந்துட்டு, நான் சொல்கிற தேட்டர்காரங்களுக்கு அதெல்லாம் மறந்துட்டு இப்போ நமக்கு தேவை நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும், நம்ம குடும்பங்களில் நம்ம சார்ந்த இருக்கவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சி அந்த இப்போ சின்ன சின்ன கசப்புகளை மறந்து ஓடிடியில் ரிலீஸ் ஆகி நல்லா பேர் உள்ள படங்கள், கணவர் பேர் ரணசிங்கம், இதே மாதிரி சூரியரை போற்று, மூக்குத்தி அம்மன், இந்த மாதிரி படங்கள் வாங்கி போடுங்க. ஏன்னா படம் டாக் நல்லாயிருக்கு, ஓடிடியிலே நல்ல பேர் இருக்குது, அந்த படங்கள் நிச்சயமாக வந்து தியேட்டரில் பார்க்கலாமா அப்படின்னு நினச்சிட்டு கண்டிப்பாக அதுக்கு ஆடியன்ஸ் வரதுக்கு நான் சாத்தியங்கள் உண்டு. அந்த முயற்சி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் திருப்பி சொல்ல அந்த மூடுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு சில முயற்சி எடுத்து ஆடியன்ஸ் திருப்பி வராங்களான்னு முயற்சி பண்ணி பாருங்களேன். வர ஆரம்பித்தாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக மற்ற ஸ்டேட்ஸு எல்லா தியேட்டர்கள் எல்லாம் திறக்க ஆரம்பிச்சதுன்னா ஆட்டோமேட்டிக்காகன்றது பெரிய படங்கள் உங்களுக்கு வரத்துக்கு தயாராகிடும். அது வந்து ஒரு நல்ல முயற்சியாக என் மனசில் பட்டது. நீங்கள்லாம் பெரியவங்க, உங்களை எல்லோரும் தெரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன்.
அதே சமயத்தில் இது ஒரு சின்ன கன்சிடரேஷனு நினச்சி பாருங்கள், ஒர்க் அவுட் ஆகுன்றது என்னோடய நம்பிக்கை.